தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் தேவைப்பட்டால் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டில் அமைந்துள்ள தனியார் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆக்சிஜன் உற்பத்தி அளவு குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அவர் அப்போது ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் தா மா அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு, சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் போதிலும் மேற்கொண்டு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தளர்வுகள் இல்லாத ஊரடங்கினால் ஏற்பட்ட பயன்கள் இன்னும் இரு தினங்களில் வெளிப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்துக்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை மத்திய அரசு அதிகரிக்க வேண்டும் என்றும், செங்கல்பட்டில் தடுப்பூசி உற்பத்தி மையம் செயல்பட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது தெரிவித்தார்.